சீனாவின் பல்வேறு உரிமை செயற்பாட்டாளர்களை சிறையில் அடைத்தது தனது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று என்று சீன உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சீன நாடாளுமன்றத்தின் வருடாந்த அமர்வில் பேசிய தலைமை நீதிபதி ஜோ சியான் சீன அரசின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டதை பாராட்டினார் சீனாவின் தலைமை நீதிபதி தனது செயற்பாட்டு ஆண்டறிக்கையை வாசிக்கிறார் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை குறித்தும் மரண தண்டனை குறித்தும் பேசியவர் அரசுடன் முரண்படுபவர்களுக்கு எதிரான தாக்குதல் குறித்தும் பேசினார் அரச எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களை பயங்கரவாதிகளோடு சமப்படுத்தி பேசியவர் அவர்களுக்கு தண்டனை அளித்து சிறையில் அடைத்ததை சாதனையாக பட்டியலிட்டார் அரசு பாதுகாப்புக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் கடுமையாக சண்டித்தோம் அரசின் அதிகாரத்தை அதிகாரத்தைக் வழக்கு போன்றவற்றை முடித்து வைத்தோம் நாட்டின் அரசியல் பாதுகாப்பையும் மக்களின் வாழ்வாதாரங்களையும் உறுதியாக பாதுகாத்தோம் தலைமை நீதிபதி குறிப்பிட்ட ஷௌ ஷிஃபிங் பீஜிங் வழக்கறிஞர் அரசுக்கு எதிராக செயற்பட்ட குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்டில் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் சாஞ்சின் நகரில் நடந்த அவரது வழக்கு விசாரணையை பார்க்க ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை தற்போதைய அதிபரின் ஆட்சியில் அரச எதிர்ப்பாளர்கள் சிறை வைக்கப்படுவது அதிகரித்திருக்கிறது இதை அரசியல் போலி நாடகம் என்று அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு வர்ணித்திருக்கிறது ஆனால் தனது எதிர்ப்பாளர்களை கடுமையாக கையாளும் கொள்கை குறித்து சீன அரசுக்கு எந்த வருத்தமும் இல்லை சீனாவில் சுயாதீன நீதித்துறை என்கிற ஒன்று இல்லை என்று சீன தலைமை நீதிபதி சமீபத்தில் பேசியிருந்தார் சீன நீதித்துறையின் முக்கிய பணிகளில் ஒன்று ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை பாதுகாப்பது அதன் ஒரு அங்கமே செயற்பாட்டாளர்களை சிறையில் அடைப்பது